இது வந்து அண்ணா திமுகவில் இருக்கவங்களுக்கு பைக்க பிடிச்சிச்சு. எல்லாத்துக்குமே அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த பொம்பளை வந்து இந்த பொம்பளையால் இந்த கட்சி உருப்பட போகுதுன்னு சொல்கிறதே முதல் ஒரு ஸ்டூபிட் ஆர்கியூமெண்ட்டு. அவங்களுக்குலாம் என்ன அந்த அம்மா கிட்ட அந்த பொம்பளை கிட்ட வேணும்னா, அந்த 2.5 லட்சம் கோடி கொள்ளாடிச்சிருக்க காசு எப்படி கட்சிக்கு தூக்கிட்டு வரணும், இல்லாட்டி எப்படி அந்த மாதிரி கொள்ளாடிக்கணும் தான் மொத்த பேத்துக்கும். இவங்கெல்லாம் யாருமே தலைவர்கள் கிடையாது, இவங்க எல்லாமே பொலிட்டிஷியன்ஸ், எல்லாம் பச்சை வந்திகள். அப்போது இந்த பொம்பளை எதுக்கு கூப்பிட்றாங்க? இப்போ இந்த அம்மாவால் என்ன ஓட்டு கிடைக்க போகுது இவங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஒரு நாடகம்தான். இப்போ ஓபிஎஸோட இது இல்லாமே இந்த ராஜா போய் பார்த்துருப்பாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொள்ளாடிச்சவனுங்க தானே. இப்போது ஓபிஎஸ்க்கு எப்படி பதவி கிடச்சிது? இபிஎஸோட பையன் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறான், எங்களுக்கு இந்த கட்சி பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் சம்பாதிச்சாச்சு, எங்கள் பணத்தை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம், இன்றைக்கி அரசியலில் இருக்கிறோம். இவங்கெல்லாம் நாட்டுக்கு துரோகம் பண்ணி கொள்ளாடிச்ச கூட்டம். இந்த கொள்ளாடிச்ச கூட்டத்தை நம்ம எதுக்கு இவங்களை வந்து பெரிய மனுஷன் ஆக்கணும்? பொதுப்படியாக பார்க்க முடியாதுல்ல, ஏவன் குற்றவாளி ஜெயலலிதா அப்படின்னு. பிஜேபிக்கு முதல் வெக்கம் இருக்கணுங்க. இந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லி ஏற்றி போய் உட்காந்து பேசுகிறாங்க பாருங்க. நான் இபிஎஸ்சி ஆதரிக்கிறீங்கன்னா அவனும் கொலை பண்ணியிருக்காங்க, 7 பேர்த்த கொலை பண்ணியிருக்கான். ஸோ அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சியில் இன்னும் 2-3 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க சென்டரில். ஸோ அதை வச்சு மிரட்டுறதுக்கு தான், ஏன்னா இவங்க எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த ஊழலை வச்சு இவங்க மிரட்டலாம், எல்லோரும் நம்ம கட்சிக்கு தான் வருவாங்கன்னு அவங்க ஐடியா போட்டாங்க. இது நடக்கலை. தொடரும் கொலைகள், தீரா மர்மம், தூங்கா தேடல், ஜீஃபை ஒரிஜினல்ஸ், விலங்கு, விமல் இனியா பாலசரவணன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் விலங்கு இன்றைய காலங்கள் ஜீஃபை ஆப்பிள். முதல் நீ முடிவும் நீ. ஜி5-இல் இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றைய காணுங்கள் ஜி5 ஆப்பிள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரஞ்சித். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தோழி திருமதி கீதா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி? வணக்கம் ஃபார் ஐபிசி நேயர்கள். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரஞ்சித். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தேனியில் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. அதில் வந்து சையத்கான் தலைமையில் ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, அதிமுகவில் மீண்டும் டிடிவி தினகரனையும் சசிகலா அவர்களையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் இயற்றப்பட்டு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக அதிமுக நிர்வாகிகள் வந்து ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்துட்டு இது வந்து அதிமுகவில் இருக்கவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த பொம்பளை வந்து இந்த பொம்பளையால் இந்த கட்சி உருப்பட போகுதுன்னு சொல்கிறதே முதல் ஒரு ஸ்டூபிட் ஆர்கியூமெண்ட்டு. இந்த அம்மா வந்து ஒரு கரப்ஷன் கேஸுக்காக உள்ளார போய் 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. இப்போ இந்த கட்சியில் இருக்கவங்க யாருக்குமே வந்துட்டு இந்த அம்மா வர்றதால வந்து அந்த கட்சி பெரிய நிற்க போகிறதில்ல. ஈவன் ஜெயலலிதா பீரியட்லேயே அவங்க தேர் சீன் டிஃபீட் இன் 96ல் தே சா த டிஃபீட். ஓகே, அதுக்கப்புறம் 2006ல் தே சா அ டிஃபீட். ஸோ அதில் அவங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. இப்போது இந்த சசிகலா வந்துட்டு என்ன ஒரு ஜெயலலிதா அளவுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருக்கா, ஃபேஸோ இல்லாட்டி ஒரு கெட்டப் இருக்கோ இல்லாட்டி ஒரு சரிஸ்மேட்டிக் லீடரோ எதுவும் கிடையாது. யா அவங்களுக்குலாம் என்ன அந்த அம்மா கிட்ட அந்த பொம்பளை கிட்ட வேணும்னா, அந்த 2.5 லட்சம் கோடி கொள்ளாடிச்சிருக்க காசு எப்படி கட்சிக்கு தூக்கிட்டு வரணும், இல்லாட்டி எப்படி அந்த மாதிரி கொள்ளாடிக்கணும் தான் மொத்த பேத்துக்கும். ஏன்னா நான் நிறைய பேத்தோடு பேசியிருக்கேன் அதிமுகவில் மேல் லெவலில். யாருக்குமே இப்போ இவங்களே நிறைய பேர் இதே வாய்கள் வை ஒரே இதே ஓபிஎஸ். 2017ல் என்ன சொன்னார், தர்ம யுத்தம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பேசின பேச்சுகள், அதுக்கப்புறம் ஜெயக்குமார் பேசின பேச்சுகள், எல்லாருமே மொத்தம் அந்த மேல் மட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் இபிஎஸ், இவங்கெல்லாம் இபிஎஸ் இந்த பொம்பளை காலில் விழுந்து அந்த பதவியை வாங்கினது, அவங்க எல்லாருமே பச்சை வந்தீங்க. இப்போ எவனுக்கும் கட்சியை பற்றி பற்று இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க யாருக்குமே எம்ஜிஆரை மறந்துட்டாங்க, ஜெயலலிதாவை மறந்துட்டாங்க. இப்போ அரசியல்வாதி, இப்போது ஒரு இது இருக்குது, ஒரு சேயிங், அரசியல்வாதி என்ன ஒரு தலைவர்னா என்ன, அரசியல்வாதி பச்சை வந்தி தன்னோட சுயநலத்துக்கு தான் அரசியல் பண்ணுவான். தலைவர்னு சொல்கிறவன் நிஜமாகவே அந்த நாட்டு மக்கள் பற்றி பற்று இருக்கும், அந்த என்ன சொல்கிறது அந்த ஊர் பற்றி, அவங்க நாட்டை பற்றி பற்று இருக்கும், மக்கள் பற்றி. இவங்கெல்லாம் யாருமே தலைவர்கள் கிடையாது, இவங்க எல்லாமே பொலிட்டிஷியன்ஸ், எல்லாம் பச்சை வந்திகள். அப்போது இந்த பொம்பளை எதுக்கு கூப்பிட்றாங்க? இப்போ இந்த அம்மாவால் என்ன ஓட்டு கிடைக்க போகுது இவங்களுக்கு? இல்லை, இப்போ நகர்ப்புற உள்ளாட்சியில் ஒரு பெரிய படுதோல்வி. இப்போ இந்த பொம்பளை வந்ததால் ஜெயிச்சிருவாங்களா? ஏன் அப்போ வந்துட்டு 2000 ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுகனா இப்போ இந்த பொம்பளை நிஜமாகவே அந்த அதிமுக மேலே பற்றிருந்தா 2021ல் என்ன சொல்லியிருக்கணும், தினகரன் உன்னோட ஆள், நீ என்ன சொல்லியிருக்கணும், நீ இந்த எலெக்ஷனில் நிற்காதப்பா
அவங்க நிக்கட்டும் ஜெயிக்கட்டும் சொல்லிட்டு. அப்போ அந்த பற்ற அந்த பொம்பளைக்கு இருந்துச்சு. அப்போ எல்லாத்துக்குமே அவங்க பதவி பங்கேற்கல, அந்த தேர்தலில் பங்கேற்கலன்னு ஏற்க முடியாது. அப்படியும் பேசுறாங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு. இது வந்துட்டு யாருமே கட்சியை பத்தி கவலைப்படல, யாரும் மக்களை பத்தி கவலைப்படல. கட்சி தொண்டர்கள் வந்துட்டு இப்ப வேற வக்கீல் இல்லாம ஓடுறாங்க. எல்லாருமே அந்த அம்மாவை சப்போர்ட் பண்ணல. இப்ப நிறைய பழைய சீனியர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் இந்த எம்ஜிஆர் காலத்தவங்களாம் யாரும் சசிகலாவை ஏத்துக்கல, ப்ளஸ் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கோஷ்டியுமே ஏற்றுக்கல. என்ன இவங்க எல்லாத்துக்கிட்டே இன்றைக்கி பணபலம் இருக்குது. அந்த பணபலத்தை வச்சு அவங்க எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. அந்த மற்ற அவங்களுக்கு நியாயமாக வாழ்ந்தவங்களுக்கு பணபலம் இல்லை. அதனால் அவங்களால வந்து அந்த அளவுக்கு இவங்களோட ஈடு கொடுத்து சண்டை போட முடியல. ஆனால் மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க இல்லை, மக்கள் மேலேயும் தவறு இருக்குது. இதை வந்துட்டு இந்த கந்த காமராஜ் காலத்தில் சொல்லியிருப்பாராட்டிருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள்ன்ட்டு ஐதர் இந்த மக்கள் வந்து இந்த ஏடிஎம்கே ஓட் போடுறாங்க, அவங்கள இல்லாட்டி டிஎம்கே. இவங்க ரெண்டும் ஊழல் கட்சி தான். இதில் வந்து இவங்க உத்தம புத்திரர்கள், அவங்க வந்து அயோக்கியர்கள் சொல்லிருக்கு இல்லை. அதில் மக்கள் மேலே தான் முதல் தப்பு இருக்குது. ஓகே, இது கூடயே இன்னொரு விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களுடைய சகோதரர் ஓ ராஜா அவர்கள் வந்து இன்று காலை வந்து திருச்செந்தூரில் சசிகலா அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்காங்க. காலையில் சந்திக்கிறாங்க, திரும்பி மதியமே வந்து அவர் கட்சியை விட்டு விலக்கப்படுறாரு. அந்த விலக்கப்பட்ட அந்த அறிக்கையில் கூட ஓபிஎஸ் அவர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க, இபிஎஸ் அவர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் தான். இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஓபிஎஸோட இது இல்லாமே இந்த ராஜா போய் பார்த்துருப்பாரு இல்லை? ராஜா அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் அதான் சொல்கிறாரு, நான் ஓபிஎஸ்க்கு நான் சந்திச்சே தெரியாது அப்படின்னு. தெரியாது, அவர்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு சொல்கிறார். சரி, அப்போனா அப்போ வெளியானது நல்லது தான். பட் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ட்ராமா. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நான் ஜாதியை பற்றி பேச விருப்பம் இல்லை, ஆனால் பேசியே தீரணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். அவங்களுக்கு அந்த ஜாதி பற்று கண்டிப்பாக இருக்கிறது. அந்த பற்றில் தான் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொள்ளாடிச்சவனுங்க தானே. இப்போது ஓபிஎஸ் எப்படி பதவி கட்சிது, அந்தாலும் சசிகலாவோட நாமினி தான். ஓகே, ஜெயலலிதாவை நிஜமாகவே இந்த இந்தால செலக்ட் பண்ணிக்காது. அன்றைக்கி அந்த அம்மாவே ஒரு கூண்டு கிளி. ஆகியல்ல இதெல்லாமே இவங்க எல்லாம் பதவி அனுபவிச்சது, சிஎம் போஸ்ட் அனுபவிச்சது சசிகலா. எனக்கு சசிகலா ஃபஸ்ட்டெல்லாம் பிடிக்காது. ஆனால் நம்ம வந்து வி ஹாவ் டு கிவ் த டெவில் த டியூ. இந்த பிசாசும் நல்ல தப்பு பண்ணியிருக்காட்டி அந்த பிசாசுக்கும் நம்ம இது நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவோம். இந்த பொம்பளையால் தான் இவங்கெல்லாம் பதவியை பார்த்தாங்க. அதனால் எல்லாரும் ட்ராமா போடுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க கொள்ளாடிச்ச காசு இந்த பதவி. ஏன்னா எனக்கே தெரியும், எனக்கு பர்சனலாகவே தெரியும். இபிஎஸோட பையன் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறான், எங்களுக்கு இந்த கட்சி பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் சம்பாதிச்சாச்சு, எங்கள் பணத்தை நாங்கள் காப்பாற்றுறதுக்குதான் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறோம். இதுதான் அவங்க எல்லாத்த மூடும். யாருக்குமே இந்த மக்கள் நாடு பற்று கிடையாது. இவங்கெல்லாம் நாட்டுக்கு துரோகம் பண்ணி கொள்ளடிச்ச கூட்டம். இந்த கொள்ளடிச்ச கூட்டத்தை நம்ம எதுக்கு இவங்களை வந்து பெரிய மனுஷன் ஆக்கணும்? இல்லை, அப்படி பொதுப்படியாக பார்க்க முடியாது இல்லை. ஏவன் குற்றவாளி ஜெயலலிதா அப்படின்னு, ஏவன் குற்றவாளி ஜெயலலிதாவையும் தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஷீஸ் மை ஃப்ரெண்ட், நான் என்றைக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை. அவங்க இந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டது தப்பு தான். இது வந்து அந்த தப்புன்னு சொல்கிறது என்றைக்கும் மாறாது. ஆனால் ஒரு சில சமயத்தில் நம்மளும் பார்க்குறோம், நம்மளுக்கு சூழ்நிலையில ஏதோ ஒரு இது இருக்கலாம். ஆகையால் எதுக்கு இந்த அந்த அம்மா இதுங்களை கூட்டத்தை வச்சுக்கிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ஊர்ஜினம் பரத்த முடியாது. ஆனால் அந்த அம்மா செஞ்சது தப்பு தான். இந்த மாதிரி கூட்டத்தை கூட வச்சு அதுக்கு என்ன நிர்பந்தமோ அது தெரியாது. இப்போ நம்ம யாரும் அதை பற்றி பேசவும் நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. அதே அவங்களும் தப்பு தான். ஏன்னா இப்போ இன்றைக்கி இதுதான் உயிரோடு இருக்குது. இந்த பொம்பளையே போய் ஒரு தலைவர், நாளைக்கு இந்த பொம்பளையே போய் நீங்கள் வந்து ஒரு சிஎம்மா ஏற்றுப்பீங்களா? நாட்டை கொள்ளடிச்சிட்டு மூணாம் கிளாஸ் படிச்சுட்டு நீங்கள் சொல்லலாம் காமராஜ் படிக்கலான்ட்டு. இதெல்லாம் அன்றைக்கி பேச்சுக்கு நல்லா இருக்குதுங்க, இன்றைக்கெலாம் யாரும் ஏற்றுக்க முடியாது. இல்லை, இப்போ குறைந்தபட்சமாக இப்போ இந்த தேர்தலில் ஒரு பெரிய பின்னாடி சந்திக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கியாவது சேகரிக்கணும் அப்படின்னா ஒன்றிணைந்த அதிமுக தான் ஒரே வழி அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு. அது வேணால் நான் ஒத்துக்கிறேன். அன்றைக்கே நான் உங்கள் பேட்டியில் தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்றிணைந்த அதிமுக கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த மாதிரி ஊழல்வாதிகளை வச்சுட்டு தான் நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு அதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது. நான் கண்டிப்பாக சொல்வேன். இது என்னோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியனை நீங்கள் இல்லை எடுத்துக்கோ. எல்லாருமே ஊழல்வாதின்னா இப்போ அதிமுகவோட நிலை, எல்லாரும் தான் ஊழல்வாதிங்க. இந்த மாற்றம் வந்தே தீரணும். சரி, ஓகே. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. சசிகலாவையும் டிடிவியும் வந்து கட்சியில் இணைக்கக்கூடாதுன்றதில் இருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் வந்து முதல்ல வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார், கட்சி தலைமை முடிவு செய்யட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ வந்து சேர்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காரு அப்படின மாதிரி சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொன்னேன்ல, ஜாதி அவங்களுக்கு அந்த ஜாதி பற்று இருக்கிறது, கண்டிப்பாக இருக்குது. அதுக்கால அதுக்காக அவங்க டெஃபினட்டாக ஒத்துப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், நான் இந்த பதவி வாங்கினதே அந்த அப்பா பிள்ளையால தான் சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அவங்களாம் மனுஷனாக இருந்தால் இல்லை. இல்லை, பிஜேபியோட ரோல் என்னவாக இருக்கும்?
பிஜேபி சொல்லுங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சி பாருங்க. பிஜேபி ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசலாம், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா லெவலில் பேசலாம். பிஜேபியில் இன்றைக்கி யார் இருக்கிற கட்சியில் இங்கே தமிழ்நாட்டில்? ஃப்ராடு இந்த மறுபடியும் எல்லாம் யார்? இப்போ தமிழ்நாட்டில் இது ஒன்று இருக்குது, ஈவன் கலைஞரே அவருக்கு வேண்டிய ஒரு ஏஜென்ஸோ ஒவ்வொரு கட்சியில் வைப்பார், அந்த காலத்துலேயே இருந்துச்சு இந்த இது. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ பிஜேபியில் ஒரு சிலர்லாம் சசிகலா வச்ச ஆளுக்கு தான், இந்த பல கருப்பையோ இந்த கருப்பு முருகானந்தோ யாரோ ஒரு ஆள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க ஊருக்காரங்க தான், அவங்க சொந்தக்காரங்க தான், அவங்க கையால் தான், அந்த ஆள் யார்? சாராய வியாபாரி. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சிக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு கொள்கை இருக்குதா? இல்லை. மோடி என்ன சொன்னார்? ஸ்வச், நான் வந்து இந்த நாட்டையே திருத்த போகிறேன், எல்லாத்தையும் க்ளீன், ஐம் க்ளீனிங் த சிஸ்டம். என்ன க்ளீனிங் த சிஸ்டம்? இந்த மாதிரி அயோக்கியங்களை வச்சு க்ளீனிங் த சிஸ்டமா? இப்போ அவங்க கட்சியில் யார்? எல்லாம் நீ காங்கிரஸ் ஊழல்வாதின்னு சொன்னேன், அங்கேருந்து வந்தவன் தானே எல்லாரும் உங்கள் கட்சி தான். இங்கே வந்தோன்னா உடனே கங்கையில் எல்லாம் குளிச்சுட்டு பியூர் ஆகிட்டானுங்களா? பிஜேபியில் இருக்க மேல் மட்ட தலைவர்களே, என்னோட நிறைய பேர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களே பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் அதிமுக வச்சு கால் வைக்கணுன்ட்டு பிளான் போட்டிருந்தான், சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஒழிச்சிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க அங்கேருந்து எல்லாரும் அவங்க கட்சிக்கு வந்து சேருவாங்க, ஆனால் முக்கால்வாசி பேர் போய் திமுகவில் தான் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை, ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சியில் இன்னும் 2-3 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க சென்டரில். ஸோ அதை வச்சு மிரட்டுறதுக்கு தான், ஏன்னா இவங்க எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த ஊழலை வச்சு இவங்க மிரட்டலாம், எல்லாரும் நம்ம கட்சிக்கு தான் வருவாங்கன்னு அவங்க ஐடியா போட்டாங்க. இது நடக்கலை. இப்போ வந்துட்டு அசம்பிளி எலெக்ஷன்லேயும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் வரல, ப்ளஸ் இந்த இந்த இப்போ நடந்த கவுன்சில் எலெக்ஷன்ஸில் வாஷ் அவுட், வாஷ் அவுட்னா இந்த 4-10 ஜெயிக்கிறதுலாம் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி, அவங்க சப்போஸ் பி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பார்ட்டி, இதெல்லாம் ரப்பிஷ். இவங்க இந்த ஜெயிப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப அசிங்கமான ஒரு ஜெயிப். ஓகே, விக்டரி அதெல்லாம் இது வந்துட்டு பிஜேபி எல்லோரும் அவங்கவுங்க கட்சியை எப்படி நம்ம வந்து தமிழ்நாட்டில் பெருசு பண்ணிக்கலாம்னு அவங்களோட, அவங்களுக்கு வந்து ஏஐடிஎம்கே மேலே வந்து பற்றுமோ ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி இங்கே ஆட்சி அமைக்கணும், எப்படி பிடிக்கணும், ஏன்னா இவங்ககிட்ட அவர் 65+ எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல அதிமுகவில், அதில் அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கலாம், பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்கலாம், பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இதுதான் அவங்களோட அஜெண்டா. ஓகே, இப்போ ஓ ராஜா அவர்களை வந்து விளக்கினது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு ட்ராமாங்க. இது வந்து தந்தாலும் இப்போ கட்சியில் போகிறதால அவனுக்கு என்ன பெரிய நஷ்டமோ இல்லை என்ன லாபம் ரெண்டும் கிடையாது. இல்லை, ஓ ராஜா அவர்கள் வந்து என்னை கட்சியில் விட்டு விளக்குற உரிமையே ஓபிஎஸ் சிபிஎஸ் கிடையாது, பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களுக்கு தான் இருக்கு. அதுதான், எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள். இது வந்துட்டு இவனே பேச சொல்லியிருப்பான், இதெல்லாம் நான் தான் பார்த்துட்டேன். இந்த அதிமுகவில் முக்காவாசி பேத்துக்கு முதுகெலும்பு இல்லாத ஒரு கோஷ்டிகள். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு சந்தர்ப்பம், அன்னைக்கு அவங்களுக்கு அரசியலில் என்ன அவங்களுக்கு இது இருக்குது, வாட் இஸ் தேல் கெயின், அதுதான் அவங்களோட குறிக்கோள். அவங்க வந்து எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு நீக்கினா என்ன, நீக்காட்டினா அந்தாளுக்கு என்ன லாபம் நஷ்டம் ரெண்டும் கிடையாது. அப்படி சசிகலா வந்துட்டா பாருங்கம்மா, நான் தான் உங்களுக்கு நின்னேன்னு சொல்லுவான். இல்லை, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை தலைமை அப்படின்றது ஒரு வெற்றிகரமான ஒரு தலைமையாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கட்சிக்கே வந்துட்டு அந்த கட்சி எஸ்பெஷலி அதிமுகவுக்கு வந்து முதல் இதோ எம்ஜிஆர் இருந்தார் ஒரு தலைமை, ஜெயலலிதா இருந்தமாக ஒரு தலைமை தான், இப்போ இந்த உடஞ்சிருச்சு வச்சிருச்சு. எந்த ஒரு கட்சியிலையும் ஒரு ஆர்கனைசேஷனில் ரெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இது வராது, ஒரு டிசிப்ளின் இருக்காது. அதில் வந்து ஐ வில் சே தட் யூ ஷுட் ஹாவ் ஒன் லீடர், பட் அதுக்குன்னு சொல்லி சசிகலா தான் ஏற்ற லீடர், அந்த பொம்பளை தான், அந்த பொம்பளையால் தான் கட்சி உருப்படும் இல்லை நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாங்கன்னா இதெல்லாம் சந்தர்ப்பவாதி அரசியல். கண்டிப்பாக அந்த பொம்பளை வந்து ஒன்று நல்லது செய்ய போகிறது. அந்த அம்மாவுக்கே இப்போ கத்தி ஓடிட்டுருக்குது இல்லை, இப்போ பரப்புனர் ஜெயில் கேஸில் மறுபடியும் சார்ஜ் ஷீட் பண்ணி இப்போ போகணும். அப்போ நாளைக்கு ஜெயிலில் போட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ எங்கே போகும் உங்கள் தலைமை? அப்போ இது வெக்கமாக தெரியலையா? அந்த பிஜேபிக்கு முதல் வெக்கம் இருக்கணுங்க. இந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லி ஏற்றி போய் உட்காந்து பேசுகிறாங்க பாருங்கள். இப்போது ஒருத்தன் கொலை பண்ணி அவனை போய் ஒரு தலைவராக நீங்கள் ஏற்றுக்கிட்டு போய் நீ உட்கார்றீங்க பாருங்கள். எனக்கெல்லாம் நீ எவ்வளோ 1000 கோடி கொடுத்தாலும் கூட அந்த மாதிரி ஆளுங்களோட நான் உட்காந்து பேச மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி அரசியலும் வேண்டாம், நான் கண்டிப்பாக எதிர்த்தும் பேசுவேன். உங்களுக்குன்ட்டு ஒரு இது இருக்கணும்ல, கொள்கை இருக்கணும்ல. அப்போ கொள்கை இல்லாதவெல்லாம் நீ என்ன எதுக்கு இது பப்ளிக் லைஃப்க்கு வர? இப்போ இந்த பொம்பளையை போய் ஒரு தலைவியாக ஏற்றுக்கிட்டே முதல் பெரிய குற்றம். நான் அதுக்குன்ட்டு ஜெயலலிதா நான் சப்போர்ட் பண்ணல, அந்த அம்மா போயாச்சு ஏற்றுக்கிட்டவங்களும் தப்பு தான். இல்லை, அந்த விதத்தில் இப்போ இபிஎஸ் வந்து ஆதரிக்கிறீங்க? நான் இபிஎஸ்ஸே ஆதரிக்கிறீங்களா? அவனும் இது கொலை பண்ணியிருக்காங்க, 7 பேர்த்த கொலை பண்ணியிருக்கான். நான் இது வந்து நீங்களாம் இப்போ பேசுகிறீங்க, நான் 2000 வந்தால் எப்போ இது சிஎம் ஆக்குனாங்க 2017 இல்லையா, 17 ஆனப்போ அன்றைக்கே நான் இந்தியா டுடேயில் பேசியிருக்கேன், இஸ் அ மர்டரர். அப்போ வந்துட்டு இப்போ நீ உங்களை எம்பி பண்ணணுமோ இல்லாட்டி உங்களை ஒரு ராஜ்யசபா எம்பி பண்ணோம், உங்களுக்கு ஐபியில் வந்து இன்டெலிஜென்ஸில் வந்து உங்களுக்கு பற்றி எடுப்பாங்க ரிப்போர்ட் ஆன் யூ ஆன் ஆல் யோர் இது. அப்போ எப்படி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு சிஎம் அலோவ் பண்ணிருக்கு? அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த இது இல்லையா?
இப்போ நீங்கள் போய் எலெக்ஷன் நிற்கணும்னா என்ன சொல்கிறது, ஈஸி, கேஸ் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. பட் பாமர மக்களுக்கு மட்டும் இதெல்லாம் இந்த லாஸ் ரூல்ஸ் எல்லாமே. அப்போ இவங்க எவ்வளோ கொலை பண்ணுவாங்க. அப்புறமேல் இவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரா, வேறு ஆளே இல்லையா தமிழ்நாட்டில். அப்போ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அபாய, இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அதுக்கு நான் இபிஎஸ் ஓபிஎஸ் ஈவன் ஓபிஎஸ் இஸ் எ மர்டரர், அந்த அளவுக்கும் கேஸ் இருக்குது, மர்டர் கேஸ். இப்போ இவங்களெல்லாம் எப்படி இங்கே ஒரு சிஎம்ஐ ஏற்றுக்க முடியும்? இதை விட ஒரு முட்டாள்தானே வேறு எதுவும் கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலத்தில் எல்லோரும் யோகியமாக இருக்காங்கன்னு நான் சொல்லலை. பட் இந்த அவலை நிலையை யாரோ ஒத்து தட்டி கேட்கணும், நான் கண்டிப்பாக தட்டி கேட்பேன். நான் வந்துட்டு இவங்களெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். மக்கள் கேட்கலாம், நீ யார் ஏற்றுக்கிறது, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான், பாமர மக்கள் தான். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஆட்சியாளர்களாக வந்தால் நாடு தான் கொடுத்து செலவாகும்.